பெல்காமா மேற்கு பிரதேசத்துக்கு உட்பட்ட மக்களுடைய இன்றைய கொரோனாவினுடைய தாக்கத்திலிருந்து அவர்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நேரத்திலே மக்கள் எவ்வாறு தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களையும் மரக்கறி வகைகளை செய்வது தொடர்பாகவும் இன்று சங்கானை பிரதேச செயலரால் கூட்டப்பட்ட கூட்டத்திலே மிக விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்துக்கு பிரதேச செயலர், நானும், எங்களுடைய சபையினுடைய செயலாளர், உத்தியோகத்தர்கள் மற்றும் மானிப்பாய் வட்டுக்கோட்டை போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் மற்றும் சங்கானை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் ஜெயதரன் மற்றும் சிரேச சுகாதார பரிசோதகர் மற்றும் சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் பத்த சங்கங்கள், வேர்ல்ட் விஷன் நிறுவனம் போன்ற முக்கியமான பிரதிநிதிகள் ஊடாக இன்றைய சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பிலே மிக விரிவாக இப்பொழுது இந்த பிரதேசத்திலே தாக்கம் இருக்குமென்று அச்சம் கொண்ட மக்களுடைய தேவைகளையும் மக்களுடைய இன்றைய நாளாந்த மக்களுடைய அத்தியாவசிய பொருட்களை எப்படி அவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக ஆராயப்பட்ட அந்த வகையிலே அவர்களுடைய, அதாவது பத்திர சங்கம் மற்றும் சங்கானை பல்நோக்கூட்டு சங்கங்கள் ஊடாக பொதி செய்து அவர்கள் கேட்கின்ற அந்த விலைகளுக்கு, அதாவது குறைந்தபட்சம் 1000 ரூபா 2000 ரூபா என்ற விலைகளிலே அவர்கள் தீர்மானிப்பார்கள் நினைக்கின்றேன். ஆனால் அது பற்றி முடிவெடுக்கவில்லை. ஆனாலும் பொதிகளை செய்து அவர்கள் அந்த வர்த்தகர்களுடைய குறிக்கப்பட்ட பட்டியல் கொடுக்கப்பட்ட வர்த்தகரோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் அந்த பொதிகளை கொண்டு வழங்குவதாகவும் அவர்களுடைய வீடுகளிலே வழங்குவதாகவும், அப்போது வழங்கும்போது வீட்டில் இருக்கின்ற பொதுமக்கள் யாரேனும் வெளியிலே வராமல் அந்த தங்களுடைய வீட்டினுடைய கதவு வாசலில் நின்று அந்த பொருட்களை தங்களுடைய முகத்துக்கு கண்டிப்பாக மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும், முடிந்தால் கிளவுஸையும் அணிந்திருந்தால் நல்லம். அதே மாதிரி பொருட்களை வழங்குகின்ற வர்த்தகர்களும் மாஸ்கை அணிந்திருக்க வேண்டும், கிளவுஸ் அணிந்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அவருடைய பாதுகாப்புக்காக. அந்த வகையிலே பொருட்களை அவர்கள் கொள்வனம் செய்ய முடியும். அதனை நாங்கள் முடிந்தபட்சம் ஒளிபெருக்கிகள் மூலமும் இந்த முகப்புத்தகங்கள் மூலமும் மற்றும் ஏனைய ஊடகங்கள் வாயிலாகவும் இதை நாங்கள் பரப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். மற்றும் இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்ட நேரத்திலே அன்று நான் நினைக்கிறேன் இப்போ கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் சந்தையில், அதாவது சங்கானை சந்தையிலே, சங்கானை நகரத்திலே முழுதாக மக்கள் முட்டி மோதி இந்த பொருட்களை கொள்வனம் செய்வதற்காக மிகவும் அவசரப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முடிந்தளவு இப்போ எங்களாலே குறிக்கப்பட்ட சங்கானை, சுழிபுரம், வட்டுக்கோட்டை, அராலி என்ற அந்த இடங்களிலே இனங்காணப்பட்ட இடங்களிலே பொருட்களை நடமாடுவது மூலமாக, ஒரு சாதாரணமாக ஒரு மரக்கறிகளை ஒருவர் ஒரு தனதுனுடைய ஒரு மோட்டார் சைக்கிளையோ அல்லது இதனுடைய பிரத்தியோகமான வண்டியிலையோ அல்லது பட்டா வாகனத்திலேயோ கொண்டு சென்று தராசையும் வைத்து அதிலே நிறுத்து மக்களுக்கு அதிலே கொடுத்து விட்டு அவர் வர வேண்டும். ஆனால் நீண்ட ஒரு பொது ஒரு சந்தையாக அவர் நடத்த முடியும், நடமாடும் சந்தையாக இந்த அனர்த்தமான இந்த காலத்திலே அவர்கள் அந்த சேவையை செய்வதற்கு போலீசாரும் இராணுவத்திற்கும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இரு பிரிவு போலீசாருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதிலே இளவாலை போலீசார் வரவில்லை. அந்த வகையிலே அந்த இடங்களிலே நாங்கள் அந்த இடங்களை நான் இப்பொழுது இந்த ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு அந்த இடங்களை அறிவிப்போம். இந்த இடங்களில் வந்து மக்கள் வந்து அந்த நேரங்களிலே உள்ளூர் இடங்களிலே வாங்கி கொள்ளலாம். சங்கானை மரக்கறி சந்தை இனி தூரங்கள் தளர்த்தப்பட்டாலும் மரக்கறி சந்தை இயங்க வேண்டாமன்றது கோரிக்கை விடப்பட்டிருந்தால் அந்த வகையிலே அதனை நாங்கள் தற்காலிகமாக தடை செய்து இந்த கிராமப்புறங்களில் இருக்கின்ற இனங்காணப்பட்ட இடங்களிலே அந்த விற்பனை செய்ய நடமாடும் விற்பனைகளை செய்வதற்கு சொல்லியிருக்கின்றோம். குறிப்பாக மக்கள் எங்கு நீங்கள் சென்றாலும் உங்களுடைய முகத்துக்கு அந்த மாஸ்கை அணிந்து கொண்டு கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்றது என்னுடைய பணிவான தாழ்மையான கண்டுகோள். மற்றது மக்கள் பொது இடங்களிலே கூடுவதை தவித்து கொள்ளணும். இன்றும் நாளை ஊரடங்கு தளர்த்துவதாக இருந்தது, ஆனால் நாளையும் ஊரடங்கு தளர்த்தப்பட மாட்டாது என்ற அறிவித்தல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதனாலே இன்னும் மோசமான நிலைமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருப்பதனால மக்கள் விழிப்புணர்வோடு தாங்கள் வீடுகளிலே அமைதியாக இருந்து இந்த நோய் தொற்றை பரவாமல் எல்லோரும் எங்களுடைய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு செயற்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்வோம்.